உங்க ஜிவி டாக்ஸ் அண்ணா உங்க ஜிவி. இன்னைக்கு இந்த வீடியோல எதை பத்தியும் டிஸ்கஸ்லாம் பண்ண போறது இல்ல சரிங்களா. சோ என்ன பண்ண போறோம் அப்படின்னா, we have received a டெலிவரி. ஒரு டெலிவரி அமேசான் கிட்ட இருந்து வந்து நமக்கு ஒரு ப்ராடக்ட் வந்து வந்திருக்கு. இது என்ன ப்ராடக்ட் அப்படின்றது எனக்கு தெரியும், பட் நான் சொல்ல போறது இல்ல. சஸ்பென்ஸா அன்பாக்ஸ் பண்ணி தெரிஞ்சுக்க போறோம் இது அப்படி என்னடா இருக்கு இதுல அப்படின்னு கேட்டீங்கன்னா, நமக்கு ரொம்ப தேவையான ஒரு முக்கியமான ஒரு பொருள் தான் இது. அப்படி என்னன்றத அதை நீங்க இதை பிரிச்சோடனே உங்களுக்கு ஒரு அப்டேட் தெரிஞ்சிடும். மீதி பேலன்ஸ் நான் சொல்றேன். சோ இப்போ வாங்க இந்த வீடியோக்குள்ள போலாம். பார்சல பிரிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு பெரிய பெரிய தேங்க்ஸ் உங்க எல்லாருக்குமே. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம ஒரு மைல்ஸ்டோன் நோக்கி போயிட்டு இருக்கோம். அதையும் சஸ்பென்ஸா இருக்கு, அதை நான் சொல்றேன். அது மட்டும் இல்லாம ரீசெண்டா ஒரு 2 டேஸ் முன்னாடி எனக்கு ஒரு கால் வந்து வந்திருந்தது. என்ன அப்படின்னா, நம்ம வீடியோ வந்து கேரளால இருக்க ஆதிவாசி மக்கள் இருக்காங்க தெரியுமா, அவங்க ஸ்டூடெண்ட்ஸ் அவங்களை வந்து எடுத்து படிக்க வைக்கிற ஒரு பர்சன் வந்து கோகுல்ன்ற அவர் நேம். அவர் வந்து நம்ம வீடியோஸை வந்து அவங்களுக்கு டெலிகாஸ்ட் பண்ணவொடனே அவங்க வந்து ஓகே ப்ரோ நல்லா இருக்கு, இவரை வந்து இன்வைட் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. கால் பண்ணி 1 hour கிட்ட பேசியிருந்தாங்க. ரொம்ப மோட்டிவேட்டடா அந்த வியூஸ் அவ்வளோ வீடியோஸ் போகணும். இது மாதிரி வேர்ட்ஸ் கேட்கும் போது இந்த ஒரு விஷயத்துக்காக தான், இந்த விஷயத்துக்காக தான் இவ்வளோ கஷ்டப்படுது. ஸோ செம்ம சந்தோஷமா இருந்தது. அது உங்க கூட நான் ஷேர் பண்ணிக்கிறோம். ஏன்னா நம்ம கொடுக்குற நம்ம பார்க்குற வீடியோ ஷேர் பண்ணும் போதோ, அதை நம்ம தெரிஞ்சோ பார்த்து ஷேர் பண்ணும் போதோ அது நிறைய பேர் போய் ரீச் ஆகுது. நம்ம இன்னும் பெரிய ஃபேமிலியா வந்து போயிட்டே இருக்கும் அப்படின்றத இந்த இடத்துல ரொம்ப சந்தோஷமாகவும் ரொம்ப பெருமையிடும்னு சொல்லிக்கிறேன். ஸோ இதுக்கு மேல ரொம்ப பேச போறது இல்லை, ஸ்ட்ரெயிட்டா வந்து அன்பாக்ஸ் பண்ணிடலாம் சரிங்களா. இதுதான் அந்த பார்சல், நம்ம அமேசான் கிட்ட இருந்த அந்த பார்சல். இதுதான் அன்பாக்ஸ் பண்ண போறோம். ஸோ பேசாம ஸ்ட்ரெயிட் டைரக்டா போயிடலாம். நைஃப் தான் யூஸ் பண்றேன் அப்படின்னா, இப்பெல்லாம் போனுக்கு பதிலாக செங்கல் வருது அப்படின்றாங்க. ஸோ இதுக்குமே வந்து சேஃப்டியா நைஃப் ரீப்ளேஸ்மெண்ட் பண்றதுக்கு வீடியோ எடுத்தாச்சு, நைஃபும் பண்ண போறோம். எதை பண்ணாலும் பிளான் பண்ணி பண்ணணும். நீங்க வர மாட்டேங்குது. ஓகே பிரிச்சாச்சு. அப்புறம் அமேசான் என்ன இருக்கு, அமேசான் போட்டு என் பேரு அட்ரஸ் என்ன டெலிவரி அப்படின்னு போட்டாங்க. கிராம்ஸ் வந்து 110 grams வந்து இருக்கு. ஸோ வச்சாச்சு, நைஃபும் மோரமா வச்சாச்சு. நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா, ஸோ இது இதுக்கு மேல இருந்தது என்ன அப்படின்னா, ஃபேவரட் எனக்கு ரொம்ப சின்ன வயசுல ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, இது எல்லாருமே நிறைய பேர் பிடிச்சிக்கும் இப்ப இல்ல. ஸோ இதை வந்து சைக்கிள்ல மெட்டல்ஸ் எல்லாம் வரும், இப்படி உடச்சி விளையாடுறது செம்மையா இருக்கும். ஸோ அது போயிட்டு ஓரம் வச்சுட்டு என்ன எடுத்திருக்கோம் அப்படின்னா, மைக். மைக் தான் வாங்கியிருக்கோம். ஸோ சஸ்பென்ஸ் தான் அது இதுதான் என்ன அப்படின்னா, உடனே வீடியோ விட்டு போயிடாதீங்க, என்னடா தெரிஞ்சிச்சுன்னு சொல்லி வீடியோ விட்டு போயிடாதீங்க. ஸோ மைக் நிறைய பேர் வந்து நம்ம சேனல்ல சொன்னது, ப்ரோ ஆடியோ குவாலிட்டி வந்து எக்கோ கேக்குது ப்ரோ அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அவங்களுக்காக வந்து உங்களுக்காக இந்த மைக். ஸோ நம்மளும் வந்து ஒரு மைல்ஸ் வந்து ரீச் பண்ணிட்டோம், 800+ சப்ஸ்கிரைபர்ஸ் ஸோ ரீச் பண்ணிட்டோம். ஸோ உங்களுக்காக இன்னும் வந்து அப்டேட் கொடுக்கணும் அப்படின்றதுக்காக தான் இந்த பேக்ரவுண்ட். ஸோ இப்போ இந்த மைக்கும் வந்துருச்சு, நம்மளோட ஆடியோ குவாலிட்டியும் நம்ம வந்து இப்போ இன்க்ரீஸ் பண்ணிட்டோம் சரிங்களா. ஸோ இதை வந்து அன்பாக்சிங் பண்ண போறோம். முதல்ல என்ன வெளியே என்ன இருக்கு அப்படின்னு பார்த்துடலாமா. போலார் பேட்டர்ன், ஃப்ரீக்வன்சி ரேஞ்ச், சைக்னல் நாய்ஸ் அப்படி இப்படின்னு இருக்கு. அவுட்புட் இம்பெடன்ஸ் சொல்லிட்டு 1000 ohms ஆர் லெஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. பேட்டரி டைப் LR4-4 இருக்கு. வெயிட் வந்து 5 grams சம்திங் இருக்கு. ஃபியூச்சர்ஸ் வந்து DSLR கேம்ஸ் போட்டுக்கலாம், ஸ்மார்ட் போன் போட்டுக்கலாம், கேம் ரெக்கார்டர்ஸ், ஆடியோ ரெக்கார்டர்ஸ் எல்லாத்துலயுமே வந்து இதை யூஸ் பண்ணலாம். ஹை குவாலிட்டி வித் நோ வாய்ஸ் வந்து இருக்காது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. பேட்டரி, ஃபோம் விண்ட்ஸ்கிரீன், அப்புறம் 1 adapter ஒன்று கொடுத்துருக்காங்க, அப்புறம் லேபிள் கிளிப் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதை வந்து உள்ள ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். நீங்க தான் வந்து இதை சொல்லவும் போறீங்க எப்படி பெட்டரா இருக்கா அப்படின்றது. ஏன்னா லாஸ்ட்லாம் வந்து நம்ம இதை கனெக்ட் பண்ணி பேசி பார்க்க போறோம், ரெண்டுக்கும் டிஃபரன்ஸ் நீங்களே சொல்லுங்க. இப்போ உள்ள என்ன இருக்குன்னு பார்த்துடலாம். மைக் என்னன்னா, போயா BY-M1 தான் மைக். இப்போ வந்த ஒரு நல்ல மாடல். இந்த மாடலை வந்து எல்லாருமே வந்து யூடியூபர்ஸும் சரி நிறைய பேர் வந்து ஃப்ரீக்வெண்ட்டாக யூஸ் பண்ணுற ஒரு மாடல், ஒரு பிராண்டாக இந்த போயா சுவார் இருக்கோ. அது அந்த அளவுக்கு இருந்தாலும் ஒரு நல்ல பிராண்டில் மைக்லன்னு சொல்லலாம். ஸோ பிரிக்க ஆரம்பிச்சிடலாம். எக்ஸைட்மெண்ட்டாக இருக்கு. ஓகே உள்ள வந்து எடுத்தோம் அப்படின்னா, முதல்ல ஒரு யூசர் மேனுவல் இருக்கு, எப்படி யூஸ் பண்ணும் அப்படின்ற மாதிரி யூசர் மேனுவல் வந்து ஒன்று கொடுத்துருக்காங்க. அது நம்ம ஃப்ரீயா இருக்கும்போது படிச்சு பார்க்கலாம். அதுக்கப்புறம் வந்து வாரண்டி கார்ட்ஸ், அப்புறம் இன்ஃபர்மேஷன் அது எல்லாமே வந்து கொடுத்துருக்காங்க. ஓகே இதையும் வந்து ஓரமா வச்சிடலாம். எப்பயும் போல ஒரு சுருக்கு பை, போயா எந்த பிராண்ட் எடுத்தாலுமே வந்து ஒரு நாளும் சரி மற்ற விஷயங்களா இருந்தாலுமே வந்து கொடுக்குற ஒரு சுருக்கு பை வந்து இருக்கு. டிராவல் சார்ஜஸ் இதுக்குள்ள வந்து
நம்மளோட போயா மைக் நல்லா இருக்கு. சீரியஸா வந்து ஒரு நியூ எக்ஸ்பீரியன்ஸா இருக்கு. போயா மைக்கோட வந்து ஒரு பேட்டரி, அப்புறம் வாய்ஸ் இருக்கூடாது, அந்த ஸ்பாஞ்ச், அப்புறம் அந்த கிளிப் காலர்ல போட்டு கிளிப்பும் வந்து கொடுத்துருக்காங்க, இதுல வந்து அட்டாச் பண்ணிருக்காங்க. ஸோ மைக் வந்து உண்மையா சொல்ல போனா ஒயர் வந்து ரொம்ப பெருசா இருக்கு. நான் இந்த அளவு எக்ஸ்பெக்டே பண்ணல, நான் டிஸ்டன்ஸ் வந்து கம்மியா இருக்குமோ அப்படின்னு நினைச்சேன். பட் ஆனா இங்கேயும் கொஞ்சம் இருக்கு, இங்கேயும் கொஞ்சம் இருக்கு. மைக் வந்து ரொம்பவே பெருசாவே கொடுத்துருக்காங்க. ஸோ ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இப்போ ஸோ இது வரைக்கும் பாக்ஸ்குள்ள இருந்தது எல்லாமே எடுத்தாச்சு, இதோ வெளியே இருக்கு. இப்போ டைரக்டா வந்து செக் பண்ணி பாத்துடலாம் இது எந்த அளவுக்கு பெஸ்டா இருக்குன்னு. குவாலிட்டி பிஃபோரும் இப்ப எப்படி இருக்குன்றது பாத்துடலாம். ஃபர்ஸ்ட் வந்து மைக் ஸ்பாஞ்ச் அரேஞ்ச் பண்ணும் ஸ்பாஞ்ச். ஸோ இந்த இடத்துல அவங்களே வந்து கேப் கொடுத்துருக்காங்க, அன்கிளியரா அன்வான்ட் வாய்ஸ் வந்து இதை ஃபில்டர் பண்ணிடும். ஸோ பேட்டரி வந்து இந்த இடத்துல வந்து சென்டர்ல வந்து லொகேட் பண்ண கொடுத்துருக்காங்க. பேட்டரி தனியாக இண்டிவிஜுவல் பேட்டரி இருக்கு, ஸோ அது வந்து போடுறோம். முடிச்சுட்டு இப்போ மைக் வந்து ஒர்க் பண்றதுக்கு ரெடியா இருக்கு. நம்ம போனோட கனெக்ட் பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்கு பெட்டர் குவாலிட்டி அப்படின்னு பாக்கலாம். அதுக்கப்புறம் இது உண்மையிலே 1100 வந்து வாங்கிக்கும், 1075 ருபீஸ் இது ஒர்த் அப்படின்றத கீழே கமெண்ட்ல பாக்கலாம். நீங்களும் வந்து எந்த அளவுக்கு பெட்டரா இருக்கு அப்படின்றத கமெண்ட்ல சொல்லுங்க. ஸோ இப்போ மைக்கை வந்து பர்ஃபெக்டாக கனெக்ட் பண்ணியாச்சு, ஒர்க்கிங் கண்டிஷனில் இருக்குது. உங்களால் வந்து இந்த டிஃப்ரென்ஸ், ஆடியோவில் இருக்க டிஃப்ரென்ஸை வந்து ஃபீல் பண்ண முடியும், எக்கோஸ் வந்து இருக்காது. என்னை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் அபவுட் த ப்ராடக்ட், ஏன்னா இப்போ தான் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்கும், எனக்கே இப்போ தெரியாது. இப்போ நான் வீடியோ எடுத்து முடிச்சுட்டு ஆடியோ செக் பண்ணும் போது தான் எந்த அளவுக்கு பெட்டராக இருக்குது அப்படின்னு தெரியும். ஸோ உங்களுக்கே நீங்கள் அதை பார்த்துட்ருக்கீங்க, கேட்டுட்ருக்கீங்க. என்னோடய ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ப்ராடக்ட் வந்து ஒரு பெஸ்ட் அப்படின்னு சொல்லாமல், ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் நினச்சி பார்க்கல இந்த அளவுக்கு 6 meters ஒயர் வந்து கொடுக்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம வாய்ஸ் எந்த ஆடியோ டிவைஸில் வேணாலும் நீங்கள் வந்து கனெக்ட் பண்ணிக்கலாம். ஓகே, ஒரு 1075 இது ஓகே. பட் ஆனால் ஃபியூச்சர் யூசேஜை பொறுத்த அதை வந்து சொல்ல முடியும். இந்த ஆடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்து நீங்கள் வந்து மைக் சஜஸ்ட் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா, என்னோட சஜஷன் மைக் வாங்குற மாதிரி இருந்துச்சுன்னா என்னோடய சஜஷன் வந்து இந்த போயா M1 மைக் வந்து நான் ப்ரிஃபர் பண்ணுவேன். இதிலே நிறைய வேரியன்ஸும் வந்து இருக்குது, நிறைய ப்ரைஸ் ரேஞ்சஸும் இருக்குது. ஸோ எனக்கு அஃபோர்டபுளான ப்ரைஸில் நான் வாங்கிட்டேன், உங்களுக்கு எது அஃபோர்டபுளோ அதை நீங்கள் பாருங்கள். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ உங்களை சந்திக்கும் வரை அண்டில் சைனிங் ஆஃப், நான் உங்கள் ஜிவி, ஷெட்யூல் வித் ஜிவி டாக்ஸ் அண்ட் வித் மீ ஜிவி. டேக் கேர், ப்ளீஸ் பி சேஃப்.